ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு லோலி ராய் கேமிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம சேனல் சூப்பராக இருக்கலாம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்க வெளியில் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்குங்க, அப்படின்னா நம்ம போகிற ஒரு விடுன்னு ஒரு சொன்னது செய்கிறோம். சரி வா, டேரக்டாக அப்படிங்கிற போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அப்டேட் வரேன். நம்மளுக்கு ஸ்பேஸ் ஸ்பீக்கர்னு சொல்லி ஒரு ப்ரொபஷன் ஸ்டார்ட் ஆகிறது இருந்துச்சு, அதை பற்றி டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் ஸ்பீக்கர் சொல்லி ஒரு ராயலே விட போகிறாங்க. என்னடா சொல்கிறா அப்படி, என்னடா அப்டேட் ஆகுது கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அப்டேட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 4 கஸ்டம் சேர்த்து ஒரே ராயல் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த 4 கஸ்டம் பேனர் பார்க்க மட்டும் தான் சூப்பராக இருக்கும். கேமில் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்கும். எப்பயும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா, இருந்தாலும் இந்த ராயல் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லீகசிலேருந்து. இதை வந்து ஒரு கொலாபரேஷன்ங்கிறதுனால இந்த ராயல் வந்து ரிட்டர்ன் வராது. அதே மாதிரி இருக்க காஸ்டியூமும் ரிட்டர்ன் எதுவுமே வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் இந்த காஸ்டியூம் யாராவது ஸ்பின் பண்ணி எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ரேராக தான் இருக்க போகுது. இருந்தாலும் இந்த காஸ்டியூம் வந்து ஒரே வாட்டி தான் அப்டேட் பண்ண போகிறான். சரி இப்போ நான் நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் அப்டேட் போகிறோம். நம்மளுக்கு கோல்டன் ஷேட் பண்டில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் இன்குபேட்டர்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னடா டிஸ்கவுண்ட் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்பீங்க. இது என்றைக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்தால் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. எப்பயும் போல தாங்க, அந்த இன்குபேட்டர் வந்து 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வரும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் நாள் வந்து டிஸ்கவுண்ட் வரும். இது எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரோ வரும் வந்தா அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50% தான் இது இந்த இன்குபேட்டர் பொறுத்த வரைக்கும் விடவே மாட்டான். இல்லைனா டிஸ்கவுண்டே கூட அவன் கேன்சல் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரேராக இருந்துச்சு. இந்த காஸ்டியூம் மறுபடியும் ரிட்டர்ன் விட்டு கொடுமை பண்ணிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காஸ்டியூம் வந்து நிறைய பேருக்கு எடுக்கணும்னு தோணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் விட போகிறாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு 40-30% தான் இருக்கும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு புதுசாக ஒரு இன்குபேட்டர் வந்து வரப்போகுது. அதை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு இன்குபேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து லீக் ஆச்சாடா அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து ஃபுல்லாக லீக் ஆகலாம். அதோட பேர் மட்டும் தான் இப்போதைக்கு லீக் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா யோகி இன்குபேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டன், பர்பிள், ப்ளூ, பிளாக் அந்த மாதிரி பண்டில்ஸில் கலர் கலராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரிகேன் இன்குபேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன பேருன்னு தெரியல, க்ரோஸாக ஹரிகேன் சொல்லியிருக்காங்க. இதில் எதுக்கு ஏசியா, பிரேசில், இந்தியா, லேட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு புரியல. இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரில் ஒரு க்ரோஸா ஸ்கின் வரப்போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பேர் மட்டும் லீக் ஆயிருக்கு. இன்னும் ஒரிஜினல் லீக், அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ லீக்காக கிடைக்காது. வீடியோ லீக்காக கிடைச்சா கன்ஃபார்மாக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி வா, நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் போயிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரோம். நம்மளுக்கு புதுசாக வரவே குளோவல் ஸ்கின் இது எப்பரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் கொடுத்துருக்கான், பனிமலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. குளோவலாக இந்த தடவை குளோவல் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் பண்ணிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த குளோவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நான் டாப் பண்ணி எடுக்க மாட்டேன். இதை வந்து டாப் அப் வேணில் தான் கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி டாப் அப் வேணில் லான்ச் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோவல் ஸ்கின்னுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு குளோவல் ஸ்கின் வந்து ஆட் பண்ணல. அந்த மாதிரி தான் இருக்கலாம். எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு சர்வில் பார்த்தீங்கன்னா குளோவல் ஸ்கின்லாம் ஸ்டோர்லேயே இருக்குது. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்தியா சர்வில் மட்டும் தான் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா குளோவல் ஸ்கின்லாம். அதே மாதிரி இன்னொன்று 2-3 சர்வில் இருக்கும். ஆனால் ஒரு சர்வில் பார்த்தீங்கன்னா குளோவல் ஸ்கின் வந்து ஸ்டோர்லேயே அப்டேட் பண்ணிடுவோம். அது எந்த சர்வல்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்ல, நம்ம சர்வருக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. பரவாயில்ல, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் அப்டேட் வரோம். நம்மளுக்கு அந்த டைமண்ட் ரயில் ஒரு பண்டில் வரப்போதுங்கிற மாதிரி இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி லெவல் அப் பாஸில் வந்து விட்டு வச்சுட்டோம். என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம சர்வருக்கு வரப்போதுடா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம சர்வருக்கு வந்து இது வரல, இருந்தாலும் வந்து பாகிஸ்தான் அப்டேட் பண்ணிட்டான். அப்போ நம்மளுக்கு வந்து டைமண்ட் ரயில் வர வராதாடா அப்படின்னு கேட்பீங்க. நம்மளுக்கு ஓபி தேடிட்டுள்ள டைமண்ட் ரயில் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன டைமண்ட் ரயில் கன்ஃபார்ம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பண்ணலாம். நம்மளுக்கு லெவல் பாஸ் வருமா ப்ரோ, இல்லை லெவல் பாஸ் எலைட் பாஸ் இருக்குமான்னு கேட்பீங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிஸ்டி ஷாப்பாக லெவல் பாஸா இல்லை எது டிஸ்கவுண்ட், ஆனால் கன்ஃபார்மாக இந்த மந்த் வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லீகசிலேருந்து. இல்லை எதுவும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா லெவல் பாஸில் ஆட் பண்ணுறாங்க. அது அந்த சருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஐட்டமாக இருக்குது. ஹார்ட் மோட்லாம் கொடுத்துச்சிடலாம். ஏன்டா அப்படி பண்ணுறீங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி புதுசாக ஒரு வால்ஸ்க்குன்னு ஆட் பண்ணிங்கன்னா நம்ம சருக்கு இந்த வால்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் இது ஒரு ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. சரிப்பா, நம்ம நெக்ஸ்ட் அப்படிக்காக போயிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் அப்டேட் வரோம்னா நம்மளுக்கு புதுசாக வரக்கூடிய கன் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பராங் ஸ்கின்னு, அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கின்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லீக்கல் இமேஜ் மட்டும் கிடச்சிருக்குன்னா எஃபர்ட்டோட எந்த கன் ஸ்கின்லாம் லான்ச் ஆகல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்னு சொல்லலை. அதில் இருக்க கன் ஸ்கின் என்னடா இவ்வளோ தான் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க. இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லலை. இன்னும் இன்னும் லீக் ஆகாமல் இருக்க என்ன கன்ஃபார்மாக லீக் ஆகிடும். அது வந்து லீக் ஆனால் சொல்கிறேன். அது பவர் என்னடா ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அதை பற்றியும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னா
நம்மளுக்கு புதுசா ஒரு கோல்டு ரயில் தான் பாக்க போறோம். நம்மளுக்கு கோல்டு ரயில் என்னைக்கு கூட வச்சாச்சோம், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்டேட் என்னைக்கு கூட போடுவாங்க, நம்மளுக்கு எப்ப கூட ஓபி கட்டிடும் அப்டேட் எல்லாம் வரப்போது நிறைய பேர் கேப்பீங்க. அதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 20ஆம் தேதிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்ப வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஏன்டா அப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, போன டைம் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சர்வர் வந்து டெவலப் பண்றதுக்கோசரம் இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு 20ஆம் தேதி தான் நம்மளுக்கு அப்டேட் இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன அப்புறம் கோல்டு ட்ரைவ்ல வரப்போகுது அப்படின்னு வந்து கேப்பீங்க. இந்த பண்டில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா இந்த பண்டிலா, இது ஒரு மொக்கையா இருக்கடா, இந்த பண்டில கொண்டு வந்து ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு கேப்பீங்க. என்ன பண்றது, கோல்டு ட்ரைவ்லாமே எப்பயுமே மொக்கையா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் கோல்டு ட்ரைவ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கான அப்டேட் அவ்வளவுதாங்க. நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.